கொரோனா நோயை தடுப்பதற்காக பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றது. இந்த தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக விழிப்புணர்வு பிரச்சாரங்களும் பல்வேறு மண்டலங்களில் நடைபெற்று வருகிறது. இப்போது தற்பொழுது நமது அண்ணா நகர் மண்டலம் 8 கீழ்வரும் பகுதிகளில் இன்று இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் பூம்பூமாடு மூலமாக இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்று மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று 10 இடங்களில் இந்த முகாம் இன்று நடைபெறும். கேவியன்புரம், டிபி சத்திரம், வாவுசி நகர், ஆர்வி நகர், அன்னை சத்யா நகர், அம்பேத்கர் நகர் ஹவுசிங் போர்டு, காந்தி நகர் ஹவுசிங் போர்டு, பாரதி நகர், கொய்யாத்தோப்பு மற்றும் நாதமுனி ஆகிய பகுதிகளில் இன்று இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அனைவரும் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை பயன்படுத்தி அரசு அறிவித்துள்ள பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து உள்ள நமது ICWO குழுவின் தலைவர் ஹரிகரன் அவர்களுக்கு மாநகராட்சியின் சார்பாக எங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். ICWO இன்றைக்கு ICWO மற்றும் சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சி இரண்டு அமைப்பும் ஒன்று சேர்ந்து கரோனா விழிப்புணர்வு பிரச்சாரம் பூம்பூ மாடு பயன்படுத்தி இந்த பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கோம். 10 இடங்களில் மண்டலம் 8 இன்னைக்கு இந்த பிரச்சாரம் செய்வோம். இது பிரச்சாரத்தின் மூலமாக இன்னைக்கு மட்டுமே 5000 பேருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும். 5000 மாஸ்க் இலவசமாக கொடுப்போம். 1000 கவசர குடிநீர் இலவசமாக சென்னை மாநகராட்சி மூலமாக இலவசமாக எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ரெண்டு நோக்கம். ஒன்று வந்து பொதுமக்களுக்கு கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இரண்டாவது வந்து இந்த கரோனா ஊரடங்கு காலத்தில் மிகவும் வருமானத்துக்கு கஷ்டப்பட்ட பூம்பு மாற்ற குடும்பத்திற்கு மக்கள் உதவி செய்ய வேண்டும். இன்னைக்கு மதிப்புக்குரிய டாக்டர் BM செந்தில்குமார் ஜோனல் ஆஃபீஸர் Zone 8 இந்த பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு. இந்த பிரச்சாரத்தின் மூலமாக மக்களுக்கு கரோனா பற்றியான விழிப்புணர்வு ஏற்படுத்தி தங்களை காத்துக்கொள்ள எல்லா விதமான தகவலை வெற்றிகரமாக இந்த பிரச்சாரம் செய்து முடிக்கும் என்ற நம்பிக்கையில இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு தொடங்கியிருக்கோம். சார்